ஹாய் ஹலோ, வெல்கம் டு அபிஷ்ரீ கிரியேஷன்ஸ். இந்த வருஷ பொங்கல் எங்க ஊரு கம்பம்ல அம்மா வீட்டுல சூரிய பொங்கல் வச்சு கொண்டாடின கிராமத்து பொங்கல் வீடியோ பாத்தீங்களா? அதே போல மாட்டு பொங்கலும் கம்பம் ஸ்ரீநாத கோபால சுவாமி திருக்கோவில் திருவிழால ரொம்ப சிறப்பா கொண்டாடினோம். எங்க ஊர் மாட்டு பொங்கல் திருவிழா இதோ உங்களுக்காக. பொங்கல் அன்னைக்கு நாங்க கோவிலுக்கு போகல, அதனால சாமி கும்பிட்டதும் புது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மாட்டு பொங்கலுக்கு கோவிலுக்கு போக அதே ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டோம். கண்ணன் கோவிலுக்கு போறதால ஸ்ரீகாந்துக்கு கண்ணன் வேஷம் போட்டு விட்டேன். ஸ்ரீஜன் ஸ்ரீகாந்த் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இந்த எத்னிக் வேற தீபாவளி அப்ப எடுத்தது. தீபாவளி ஷாப்பிங் பண்ணும்போதே பொங்கலுக்கு போட ட்ரெஸ் சேர்த்தே எடுத்துட்டோம். ஸ்ரீகாக்கு இந்த டோதி மாடல் ட்ரெஸ் போட்டு கிருஷ்ணன் மேக் ஓவர் செட்ல இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டு அழகா கண்மை போட்டு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி விட்டாச்சு. தலையில கொண்ட வச்ச மயிலிறக வச்சா இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், கொண்ட மட்டும் ஸ்ரீகாந்த் வைக்கவே விடல. எங்க அம்மா போட்ட கண்ணன் கோலத்தோட எங்க குட்டி கண்ணனையும் வச்சு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். இது பெயிண்டிங்னு நினைச்சு ஸ்ரீகாந்த் சாக் பீஸ் வச்சு அதுக்கு மேலேயே கலர் பண்ணா விளையாடினான். எங்க ஸ்ரீகா குட்டி கோலம் போடும் போதும் அதுக்கப்புறமா இந்த டூ டேஸா இந்த கோலத்தை அழிக்கல, எதுவுமே பண்ணல. எங்க ஸ்ரீகா குட்டி சமத்து தானே. சாயங்காலம் 4 மணிக்கு நாங்க கோவிலுக்கு கிளம்பினோம். எங்க ஊர் கம்பம்ல இருக்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில்கள்ல நந்தகோபால சுவாமி கோவிலும் ஒண்ணு. இந்த கோவில்ல மாட்டு பொங்கல் அப்பவும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் சிறப்பு பூஜை நடக்கும். அதுவும் இங்க மாட்டு தொழுவும் இருக்கதால மாட்டு பொங்கல் சிறப்பான ஒரு பெரிய திருவிழாவா நடக்கும். இந்த கோவில் இருக்கிற பகுதியை சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாக்களிலும் பொம்மை கடைகள், சின்ன சின்ன ராட்டினம்னு நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க. கோவிலுக்குள்ள போனதும் ரைட் சைட்ல மண்பாண்ட கடைகள் இருக்கும், அதோட சுட்டிப்பான கடையும் போட்டிருப்பாங்க. மண்ல செஞ்ச உண்டியல், சுட்டிப்பான, அடுப்பு, சட்டி, அம்மி, உரல், பணியார சட்டி, வடச்சட்டி, மாடுன்னு குட்டி குட்டியா அழகா இருக்குல்ல. ரெகுலரா கிடைக்கிற சுட்டிப்பான மாதிரி இல்லாம மினுமினுப்பு பூசி விதவிதமான டிசைன்ல கிடைக்கிற இந்த சுட்டிப்பானை இந்த கோவில்ல அதுவும் மாட்டு பொங்கல் திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும். சின்ன வயசுல ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழாவுக்கு சுட்டிப்பானை வாங்குறதுக்குனே போவோம். இந்த மண் உண்டியல் வாங்கி காசு சேமிச்சு வச்சது இனிய நினைவுகள் தான். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு சமையலுக்கு தேவையான மண்பாண்ட பாத்திரங்களும் கிடைக்கும். நாங்க போகும்போது கோவில்ல செம்ம கூட்டம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில 11 மணிக்குள்ள போனா மட்டும்தான் கோவில கூட்டம் கம்மியா இருக்கும். அதுக்கடுத்து நைட் வரைக்குமே கோவில கூட்டம் அதிகமா தான் இருக்கும். கோவிலுக்குள்ள போனதும் முதல்ல ராஜகாலைய தான் கும்பிடணும். இத பட்டத்து காலைன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்ல கருவறையும் இல்ல, மூலவர் சிலையும் இல்ல. கோவிலோட மாட்டு தொழுவத்தை ஒட்டி இருக்கிற பகுதி தான் கருவறை. அந்த மாட்டு தொழுவத்தை பாதுகாத்து பராமரிச்சு வந்த ஆதி ஆவலு கதிரைங்கிறவரையும் கிருஷ்ணனையும் இங்க தெய்வமா வழிபடுறாங்க. என்னது, கருவறையும் மூலவர் சிலையும் இல்லாத கோவிலா? இந்த கோவிலோட வரலாறை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கிபி 13ஆம் நூற்றாண்டுல ஒக்கலிக்கரின மக்கள்ல ஒரு பிரிவு மக்கள் கர்நாடகால இருந்து ஓசூர் வழி தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் அவங்க தெய்வமா வழிபடுற மாடுகளோட எங்க ஊர் கம்பம்ல வந்து விவசாயம் செஞ்சு வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த மக்களோட விவசாயத்துக்கு பேருதவியா இருந்த தெய்வீக மாடுகளை ஆதி ஆவலு கதிரையன் ஐயா தான் பாதுகாத்து பராமரிச்சு வந்தாரு. அவரோட நினைவாதான் கருவறையில இருக்க தூண்ல உருவம் பதிச்சு அவரை வழிபடுறாங்க. அவரோட வம்சாவளியினரான மாராளி குலத்தோதான் இப்பவும் இந்த தொழுவத்துல மாடுகளை பராமரிச்சு தெய்வீக பணிகள் செய்யறாங்க. பட்டத்துக்காரர், பெரிய கொடியப்பனார், பூசாரியார், பெரிய தன வீட்டுக்காரருங்கிற 4 பேரும் இந்த கோவிலோட பட்டத்துக்காலைய பராமரிக்கிறாங்க. பட்டத்துக்காலை இறந்தால் ஈமக்கிரிய சடங்குகள் செய்யறவங்களும் இவங்க தான். ஆவுளு கதிரையன் ஐயாவோட பிறந்து வீட்டு பிள்ளையான திக்கம்மாள் அம்மாவும் அந்த காலத்துல ஒக்கலிக்கரின மக்களையும் தொழுவத்தில் உள்ள மாடுகளையும் விஷஜந்துக்கள் கிட்ட இருந்து காப்பாத்தின தெய்வீக சக்தி உடையவங்களாம். அவங்க நினைவா அவங்களுக்கும் உள்ள கோவில் இருக்கு. முன்னோர்களையும் மாடுகளையுமே இங்க தெய்வமா வழிபடுறாங்க. இந்த கோவில் குறிப்பிட்ட இன மக்களோட கோவிலா இருந்தாலும் இன மத வேறுபாடு இல்லாம எல்லா பொதுமக்களும் வழிபடுற கோவிலா இருக்கு. இந்த திருவிழா எல்லா பொதுமக்களும் கலந்து கொள்ற சிறப்பான மாட்டு பொங்கல் திருவிழாவா இருக்கு. கிருஷ்ணன் ஜெயந்தி மாட்டு பொங்கல் தவிர்த்து இந்த கோவில்ல வார வாரம் சனிக்கிழமை நடக்கிற கம்பளி பூஜையும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஏற்கனவே கம்பளி பூஜை பத்தின வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பாக்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர, கம்பளி பூஜை பத்தின வீடியோவையும் பாருங்க. கோவிலுக்கு வந்து அந்த கிருஷ்ணன் கிட்ட நாங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கு ஆதரவு தர எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா இவரு ஸ்ரீகாவோட ஃபேனா. ஸ்ரீகா குட்டியோட போட்டோ எடுக்கணும்னு சொல்லி போட்டோ எடுத்துக்கிட்டாரு. நாங்களும் ஸ்ரீகாவா அவரு கூட போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி எங்களை பப்ளிக் ஐடென்டிஃபை பண்றது இது 2வது தடவை. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் குட்டிஸ் உங்க ரெண்டு பேரையும் தானே போட்டோஸ் எடுக்கிறோம், எங்களையும் போட்டோ எடுங்கடான்னு ஸ்ரீஜன் கிட்ட சொல்லி ஸ்ரீஜன் எங்களை போட்டோ எடுத்தான். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பக்தர்கள் வேண்டுதலுக்காகவும் நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காகவும் கன்றுகளை கோவிலுக்கு நேர்த்தி கடனா தருவாங்க. அப்படி விடப்படுற எல்லா கன்றுகளும் தொழுவத்துல தெய்வீகமா பராமரிக்கப்படுது. அதுல ஒரு மாடுதான் சிறப்பு வாய்ந்த பட்டத்து ராஜகாலையா தேர்வு செய்யப்படுது. இந்த ராஜகாலையை தேர்வு செய்யறது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. அந்த பட்டத்து காலையை தேர்வு செய்யறனாலே ஒரு பெரிய விழாவா நடக்குமா? அன்னைக்கு தொழுவத்துல பூஜை, அபிஷேகம், ஆராதனை செஞ்சு அங்க இருக்கிற மேடையில பால் காவடியும் பச்சை சொக நிறைஞ்ச கரும்பு கட்டுக்களையும் அங்க வைப்பாங்களாம்.
பெரிய கூட்டத்துக்கு நடுவே உரிமை மேலும் தாளம் கொட்ட எல்லா மாடுகளையும் திறந்து விடுவாங்களாம். மாடுகள் நேரா கரும்பு சொகைக்கு தானே போகும். ஆனா தெய்வீகமா ஒரு மாடோ அப்படி இல்லைன்னா காளையோ பால் காவடிய முகந்துட்டு அதுக்கப்புறமா கரும்பு சாப்பிட போகுமா? உடனே அந்த மாட்டுக்கு பட்டுத்துண்டு போத்தி பட்டத்து காளையா தேர்வு செய்வாங்களாம். இவ்வளவு மாடுகள் இருக்கும்போது அது எப்படி கரெக்டா ஒரு மாடு மட்டும் பால் காவடிய முகந்து பாக்குது? இதை இறைவனோட அற்புதம்னு சொல்றாங்க. நிஜமாவே சுவாரஸ்யமா இருக்குல்ல. பட்டத்துக்காலையும் கிருஷ்ணரையும் கும்பிட்டாச்சு. அப்படியே அந்த நந்தகோபால சுவாமியோட பிரியமான இடமான தொழுவத்துக்கு வந்து மாடுகளுக்கு பச்சை சோகம் வாங்கி கொடுத்தோம். ஸ்ரீகாக்கு 1 வயசா இருக்கும் போது மாட்டு பொங்கலுக்கு இங்க வந்தோம். இப்ப 3 வயசு ஆக போகுது. இப்ப அவனுக்கு நல்ல விவரம் தெரியுது, அனிமல்ஸ் தெரியுது, அனிமல் லவர் கூட ஆயிட்டான். கவ்வுன்னு ஆசையா கிட்ட போறான். நான் தான் பச்சை சோகைய எல்லா மாடுகளுக்கும் தருவேன்னு அடை பிடிச்சு எல்லாத்தையும் அவனே கொடுத்தான். எங்க ஸ்ரீகா குட்டி கிருஷ்ணன் வேஷத்துல மாடுகளுக்கு உணவு தர்றத பார்த்தா அந்த குட்டி கிருஷ்ணரே தர மாதிரி தெரியுது. ஒரே சிரிப்பு அவனோட முகத்துல. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலோட வரலாற பாத்துட்டோம். அடுத்து இந்த திருவிழாவோட இன்னொரு சிறப்பு, சாயங்காலம் 6 மணிக்கு மேல கோவிலுக்கு வெளியே திருவிழாவை சுத்தி பார்க்க பெரிய கூட்டமே வரும். ஆள் நகர கூட இடம் இருக்காது. சைட் அடிக்க, பொம்மை வாங்க, சுத்தி பார்க்கன்னு ஏரியாவே களைக்கட்டி இருக்கும். எங்க அப்பா இருந்தப்போ வருஷம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில கோவிலுக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவோம். ஈவினிங் ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தி பார்க்க வருவோம். ஜாலியா இருக்கும். எங்க ஸ்ரீஜனு ஸ்ரீகாவும் பலூன் கேக்குறாங்க, பொம்மை உண்டியெல்லாம் கேக்குறாங்க. அவங்க அப்பா விலை கேக்குற மாதிரி கேட்டுட்டு வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு. நைட்டு சுத்தி பார்க்க வரும்போது வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த தடவையும் நைட் திருவிழா ரவுண்ட்ஸ் போகலாம்னு ஆசைப்பட்டு கோவில்ல இருந்து அங்க பக்கத்துல இருக்க என் பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டோம். நைட்டு 8:00 வந்து பார்த்தா திருவிழால செம்ம கூட்டம். அப்படியே சுத்திட்டு குட்டீஸ் 2 பேருக்கும் டாய்ஸ், ஐஸ்கிரீம், சொப்பு மண் பாண்ட சாமான் செட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கோவில் வீட்டு கிளம்பினதும் ஸ்ரீஜன் சாப்பிடறதுக்கு பரோட்டா வேணும்னு கேட்டான். கம்பம்ல பிரியாணிக்கு ஸ்ரீகுமார் ஹோட்டல் ஃபேமஸ்னா பரோட்டாக்கு தம்பிஸ் ஹோட்டல் ஃபேமஸ். தம்பிஸ் ஹோட்டல்ல போய் பரோட்டாவும் ஸ்ரீஜனோட ஃபேவரட் நிஜாமி சிக்கனும் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு வழியா எங்க ஊர்ல இந்த வருஷம் மாட்டு பொங்கல் செம்மையா செலிப்ரேட் பண்ணிட்டோம். செம்ம என்ஜாயா இருந்தது. இருங்க இருங்க, அடுத்த வீடியோக்கு போயிடாதீங்க. கோலப்போட்டி பத்தி ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தோம்ல. நான் சொன்ன மாதிரியே பொங்கல் அன்னைக்கு நடந்த கோலப்போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஆனா இன்ஸ்டாகிராம்ல முகி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸோட பேஜ்ல பொங்கல் கோலப்போட்டி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. கோலம் அனுப்புறதுக்கு 1 வீக் டைமும் கொடுத்திருந்தாங்க. அம்மா போட்ட கண்ணன் கோலத்தை அனுப்பி அம்மாவை இன்ஸ்டால பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னோம். எனக்கு இந்த பொங்கல் கோலம் கான்டெஸ்ட் ரொம்ப பிடிச்சதால சும்மா ட்ரை பண்ணி பாக்கலாம்னு வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைமா நான் ரங்கோலி கோலம், அதுவும் முகி தீம்ல என்னோட கண்டென்ட் வச்சு போட்டேன். அந்த கோலத்தை போட்டோ எடுத்து அனுப்பி நான் என்னோட இன்ஸ்டா ஐடியில முகி ரங்கோலி கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். என் சின்ன சிஸ்டரும் இந்த கோலப்போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவளோட ஓன் கண்டென்ட் வச்சு முகி தீம்ல கோலம் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் ஹாப்பியான விஷயம் என்னன்னா என் சின்ன சிஸ்டருக்கு இந்த முகி கோலம் கான்டெஸ்ட்ல 3rd prize கிடைச்சது. அதோட எனக்கும் அம்மாவுக்கும் 6 பரிசுகள் கிடைச்சது. காணும் பொங்கல் அன்னைக்கு கோல பொங்கல் ஆயிருச்சு. எனக்கு கிடைச்ச இந்த பரிசை தாண்டி நான் பண்ண இந்த புது முயற்சியும் என்னோட பார்ட்டிசிபேஷனையும் தான் நான் ரொம்ப ஹாப்பியா நினைக்கிறேன். நமக்கு எவ்வளவு வயசு ஆனாலும் புதுசா ஏதாச்சும் பண்றது, கத்துக்கிறது, படிக்கிறது, இது எல்லாமே நம்மள எனர்ஜெட்டிக்கா ஆக்கும். அதனாலதான் யூடியூப் வீடியோக்கள் கிரியேட் பண்றதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாட்டு பொங்கல் திருவிழால உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க சேனல்ல உங்களோட ஃபேவரட் வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.